வணக்கம் ஐயா. மாங்காளி அமாவாசை இருக்கிறது பித்ருக்களுக்கு போய் சேருமா சேராதா அப்படிங்கிறத பற்றி தெளிவாக சொல்லணும். இப்போ அமாவாசை என்னாலே முன்னோர்களுக்குரிய திதி என்று அர்த்தம். அப்படி தான் நம்ம வச்சுருக்கிறோம். அதாவது முன்னோர்கள் யாராகவும் இருக்கலாம், நான் தாய் தந்தையராக இருக்கலாம், தாத்தா பாட்டனார், அந்த நம்ம வழித்தோண்டல்கள் யாராவது பெரியவங்க ஒரு 7 தலைமுறை வரைக்கும் எடுத்துக்கொள்ளலாம். 7 தலைமுறை வரைக்கும் எடுத்துக்கொண்டு செய்வதற்கு நமக்கு பெயர் ஞாபகமாக இருக்குது. இல்லை இல்லைன்னாலும் ஒரு 3 தலைமுறைக்காவது இது செய்யலாம். மாளிகைப்பட்ச அமாவாசை தான் செய்யணுங்கிறது கட்டாய சட்டம் இல்லை. அதாவது நம் முன்னோர்களுடைய வருடம் இறந்த வருட திதி தெரிந்து வைத்திருப்போமே ஆனால் அந்த வருட திதி என்று அந்தந்த வருடத்திலே வருகின்ற திதி என்று அந்த தினங்களிலே நாம் தர்ப்பணம் செய்தாலே போதும். மாளிகைபட்சம் என்று ஒன்று புதுசாக ஒன்று பிரான்ச் ஓப்பன் பண்ணணும்னு தேவையில்லை. இது ஏதோ ஒன்றும் செய்யணுங்கிறதுக்காக அந்த மறந்தவங்களுக்கு மாளிகைபட்சங்கிற மாதிரி அவங்க திதி பட்சமே தெரியாமல் அந்த நாள்களில் செய்யாமல் உரிய நாள்கள் அவங்களுக்கு தெரியாமல் அதை செய்வதற்கு வாய்ப்பு இல்லாமல் இந்த மாதிரி விட்டதனால அதை வந்து அவங்க மாளிகைபட்சம்னு சொல்லி சொல்கிறாங்க. அது வந்து அப்படி அல்ல. ஒவ்வொரு ஆண்டும் அந்த திதி பட்சம் பார்த்து செய்வார்களே ஆனால் அதுவே போதுமானது. அம்மாவுக்கு செய்யணும் அப்படின்னு விரும்பினா விரதம் இருப்பவர்கள் ஒவ்வொரு மாத அமாவாசைக்கும் தந்தையாருக்கும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்று தன்னுடைய தாயார் இறந்து விட்டால் அவர்களுக்கும் விரதம் இருக்கலாம். எப்படி அமாவாசை விரதத்தை கடைபிடிக்கிறோமோ அதே மாதிரி பௌர்ணமி அன்றும் தன் தாயாருக்காக தாயாரை நினைந்து விரதம் இருப்பது என்பது வழக்கத்தில் இருந்து வந்துள்ளது. அது இப்பொழுது நடைமுறையிலே நின்று விட்டது, மாறியும் விட்டது, அதனுடைய நினைப்பும் இல்லாமல் போய்விட்டது. ஒரு ஆண்மகன் தன் தந்தையாருக்கு திதி விரதம் இருக்கு அமாவாசை என்று விரதம் இருப்பது போல தன் தாயாருக்கும் பௌர்ணமி என்று விரதம் இருக்கலாம். இதே தான், நாள் மட்டும் மாறி வரும், ஆனால் இதே தான். இந்த மாளிகைபட்சம் என்பது அது செகண்ட் ஆப்ஷன் தான். முதல் இறந்த திதி நமக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அன்றைக்கு திதி கொடுத்தாலே மற்றதுக்கு கொடுக்கணும்னு தேவையில்லை, அதை அப்படியே வச்சிடலாம். அதே மாதிரி அமாவாசை பௌர்ணமி நாட்களில் தாய் தந்தையருக்கு விரதமாக கடைபிடித்து கொள்ளலாம். அதில் குறிப்பாக பௌர்ணமி என்பது எல்லா இறைவனுக்கும் வந்தது. அம்பாள் வழிபாடும் செய்யலாம், வைஷ்ணவத்தில் மகாவிஷ்ணு வழிபாடும் செய்யலாம். அவங்களுக்கும் அந்த பௌர்ணமி அன்று ஒரு சிறப்பு கோவிலில் சிறப்பு வழிபாடு பண்ணுவாங்க. சைவத்திற்கும் உகந்த திதி பௌர்ணமி திதி, வழிபாட்டிற்கு உகந்தது. வைஷ்ணவத்திற்கும் உகந்த திதி பௌர்ணமி திதி, அதுவும் வழிபாட்டிற்கு உகந்தது. சாயந்தரம் மாலை பொழுதில் பெருமாள் கோவில்களில் பௌர்ணமி திதி அன்று பெருமாளுக்கு சிறப்பு வழிபாடு உண்டு. எல்லா கோயில்களையும் செய்கிறாங்க, கலந்து கொள்ளலாம், நல்ல செல்வங்கள் பெருகும். ஆனால் பௌர்ணமி இரவு நமக்கு வழிபாடு உண்டு சைவத்திற்கு. நள்ளிரவு வழிபாடு தான் பௌர்ணமி இரவு வழிபாடு. அது எப்படின்னா முருகனுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்காரம் வழிபாடு, சிறப்பு வழிபாடு. சிவபெருமானுக்கும் சிறப்பு அபிஷேக அலங்கார வழிபாடு. அந்த 1 மணிக்குள்ளார நடுநிசிக்குள்ளார அந்த பௌர்ணமி பூஜை வழிபாடு நிறைவு செய்யலாம். அந்த பௌர்ணமி திதியன்று நடைபெறுகின்ற அந்த முருகனுக்கும் சிவனுக்கும் நடைபெறுகின்ற வழிபாட்டில் விரதம் இருந்து கலந்து கொள்வோமே ஆனால் நம்முடைய பிறவிப்பினி தீரும். அவ்வளவு சிறப்பான திதி பௌர்ணமி திதி. வள்ளலார் ஜோதிகளை கலந்தது நாள் பௌர்ணமி என்று. அது பூச நட்சத்திரத்தன்று வருகின்ற பௌர்ணமி தான் அவர் ஜோதியில் 2.5 கலந்தது. அதே மாதிரி பழனியில் தைப்பூசத்தன்று தான் தேரோட்டம். தைப்பூச திருவிழா பெருந்திருவிழா முருகனுக்கு.
பங்குனி உத்தரமும் பௌர்ணமியும் சேர்ந்தது தான் சிறப்பான நாள். வைகாசி விசாகமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்தது தான் வைகாசி விசாகம். பௌர்ணமி திதிக்கு பாருங்கள் எவ்வளோ சிறப்புன்னு. ஆவணி பௌர்ணமியும் அவிட்ட நட்சத்திரமும் சேர்ந்தால் தான் ஆவணி அவிட்டம். கார்த்திகை தீபம், கார்த்திகை நட்சத்திரமும் கார்த்திகை மாதத்திலே கார்த்திகை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்தால்தான் திருவண்ணாமலை தீபம். மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதியும் சேர்ந்தால் தான் ஆருத்ரா தரிசனம். இது ரெண்டில் ஒன்று குறைஞ்சாலும் விழா மாறி வரும். அப்போ பௌர்ணமி திதி ரொம்ப உகந்தது. அமாவாசை கூட சிவராத்திரி ஆடி அமாவாசை புரட்டாசி அமாவாசையோட தை அமாவாசையோட முடிஞ்சது. பௌர்ணமி திதி நம்மளுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடிய திதி. அந்த நாள் சிறப்புடைய நாள். எல்லா நாட்களுக்கும் உள்ள இல்லாத சிறப்பு பௌர்ணமி நாட்களில் இறைவனை வழிபாடு செய்கின்ற, இறைவியை வழிபாடு செய்கின்ற நாள் நமக்கு நல்ல நாள். அம்பாள் வழிபாட்டிற்கு உகந்தது பௌர்ணமி திதி. எத்தனை பேருக்கு தெரியும் பௌர்ணமி நாள் என்று விளக்கேற்றி அவளுக்கு பிடித்த பச்சனங்கள் செய்து வீட்டிலேயே சாமி கும்பிடலாம். அம்பாள் படம் முன் வைத்த ஒரு அலங்கரிக்கப்பட்ட படத்தை முன்னாடி வச்சு ஒரு சிறியதாக பட்சணங்கள் செய்து படையல் பண்ணி பௌர்ணமி பூஜை அம்பாளுக்கு செய்யலாம். நினைத்த காரியங்கள் கைகூடும். இதற்கெல்லாம் மேலாக எந்திர வழிபாடு செய்கின்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் முழு நம்பிக்கை உடையவர்கள் இருக்கின்றார்கள். அந்த எந்திரத்தில் மிகவும் வசீகரமான எந்திரம் எதுன்னா ஸ்ரீசக்கரம்னு ஒரு எந்திரம். 40 முக்கோண அமைப்பில் அமைஞ்சிருக்கின்ற அந்த பிந்துவை ஆதாரமாக கொண்ட அந்த ஸ்ரீசக்கரமானது வழிபாடு செய்கின்றதற்கு உகந்த நாள் பௌர்ணமி திதி. எந்திர வழிபாட்டிற்கு உகந்த நாள் பௌர்ணமி திதி. அதை முதல் முதல்ல ஆதிசங்கரர் வடமொழியிலே எழுதினார். அப்புறம் குமரகுருபர சுவாமிகள் திருப்பூர் சிதம்பர சுவாமி வந்து மீனாட்சி கழிவன்பாவில் தமிழ்லேயே சொன்னார் அந்த எந்திரத்தை. எந்திரம் முழுவதும் தமிழாலே ஆக்கப்பட்டது எழுத்துக்கள் வடிவிலே. 40 முக்கோண நாயகியே பார் முழுதும் தஞ்சமதுவாகி நின்ற தையலே செஞ்சன் மறை சொல்லே பொருளே அருளே சுவையே அரும் சுவையே எல்லா புவிக்கும் இரவியே பஞ்சகோணத்திருந்த பைங்கிழியே பார் முழுதும் தஞ்சமதுவாகி நின்ற தையலே என்று திருப்போரூர் சுவாமிகள் மீனாட்சி கழிவன்பாவில் அந்த ஸ்ரீசக்கரத்தினுடைய பொருள் விளக்கத்தை பற சொல்லுவார். எழுத்து வடிவில் அது வந்த நூல். அப்படி எந்திர வழிபாடு செய்வதற்கு உகந்த நாள் எது என்றால் அந்த ஸ்ரீசக்கரம். இது பௌர்ணமி திதி. குறிப்பாக பௌர்ணமி திதி என்று ஸ்ரீசக்கரத்தை வைத்து பாசிப்பெருப்பாலான பாயசம் தாம்பூலம் படைத்து வழிபாடு செய்வார்களே ஆனால் நினைத்த காரியங்கள் கைகூடும். சகல செல்வம் நமக்கு கைக்கு வரும். நினைத்த காரியங்கள்லாம் கைகூடி வரும். வெற்றி மேல் வெற்றி வரும். அப்படியான திதி பௌர்ணமி திதி. தைப்பூசத்தன்று முருகப்பெருமானை வணங்குவோமையானால் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் சேர்ந்த நாளிலே முருகனை வணங்குவோமையானால் நமக்கு எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகள் நீங்கும். பௌர்ணமிக்கு அவ்வளவு ஆற்றல். கார்த்திகை மாதம் வருகின்ற பௌர்ணமி திதியும் கார்த்திகை நட்சத்திரமும் சேர்ந்த நாளிலும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரமும் பௌர்ணமி திதி சேர்ந்த நாளிலும் இறை சிவபெருமானை வணங்குவோமேயானால் வீடு பெற்றே அடையலாம். முக்தி நிலை கைகூடும். பங்குனி உத்தரத்தன்று முருகப்பெருமானை சிவபெருமானை வழிபடுவோமேயானால் பௌர்ணமி திதியும் பங்குனி உத்தரமும் சேர்ந்திருக்கும். அன்று இறைவனை வழிபடுவோமேயானால் வீடுகளிலே இருக்கின்ற சஞ்சலங்கள் நீங்கும். திருமணமாகாத ஆண் பெண்கள் இருவருக்கும் இருபாலருக்கும் திருமணம் கைகூடி வரும். பங்குனி உத்தரம் அவ்வளவு உயர்ந்தது. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்த நாள் அது. பெண்களுக்கு உரிய திதி எது என்றால் சந்திரனை மையமாக கொண்ட திதி பௌர்ணமி திதி. இந்த நாளிலே அம்பாள் வழிபாடு உகந்ததாக இருக்க வேண்டும்.
கல்வி செல்வம் உடையவர்கள், கல்வி செல்வத்தை விரும்புபவர்கள், பௌர்ணமி தோறும் ஆலவாயில் அருள் பாலிக்கின்ற அம்பிகையான அன்னை மீனாட்சியை வழிபடுவார்களே ஆனால் கல்வி செல்வத்திலே சிறந்தோங்கி விளங்குவார்கள், உயர்கல்வி மேன்மை பெறுவார்கள். நல்ல ஒரு பௌர்ணமி திதி. இந்த நாளிலே எல்லோரும் இறை வழிபாட்டிலே ஒன்றி இருந்து, அப்பர் சாமி சொன்னார், ஒன்றி இருந்து நினைமின்கள் உண்டமக்கு ஊனமில்லை, கன்றிய காலனை காலால் கடிந்தான் அடியவர்க்கா சென்ற தொழுமீன்கள் என்ற வாக்கிற்கு இணங்க, பௌர்ணமி திதி என்று இறை வழிபாட்டிலே தொய்ந்து கொள்ளுங்கள், ஒன்றி இருந்து நினைமின்கள் என்று கூறி எல்லோருக்கும் இறைவனுடைய திருவருள் கிட்ட வேண்டுமாய் வேண்டிக் கொள்கிறோம். மீண்டும் ஒரு நல்ல சிந்தனையுடன் சந்திப்போம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.